வெல்கம் டு ஃப்ளேவர்ஸ் ஆஃப் நெல்லை. இன்னைக்கு கிச்சனில் பனவோலை கொழுக்கட்டை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. இது ரொம்ப வாசனையாக ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எங்கள் ஊர் பக்கத்தில் திருக்கார்த்திகை அன்னைக்கு ரொம்ப ஸ்பெஷலாக பாரம்பரியமாக இந்த கொழுக்கட்டை செய்வாங்க. வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 2 கப் மாவு பச்சரிசி எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கழுவினதுக்கு அப்புறமா நல்லா தண்ணி விட்டு ஒரு 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறமா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு ஒரு காட்டன் துணியில் போட்டு நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. அந்த அரிசியில் வந்து ஈரப்பம் தான் இருக்கணும், ஆனால் ஈரம் இருக்கக்கூடாது. இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதிரசத்துக்கெலாம் நம்ம மாவு அரைப்போம்ல, அதே மாதிரி தான். ரெடிமேடாக கிடைக்கக்கூடிய பச்சரிசி மாவுலையும் நீங்கள் செய்யலாம், ஆனால் இந்த மாதிரி ஈர அரிசியில் செய்யும்போது தான் அது நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா கருப்பட்டி தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். இது வந்து 1 கப் அரிசிக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுக்கணும். அடுத்தது முக்கியமானது பனவோலை. பனவோலையில் வந்து குறுத்தோலையில் செஞ்சாதாங்க நல்லாயிருக்கும். ஓலை வாங்கினதுக்கப்புறமா அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி நோட்புக் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மீதம் இருக்கிற ஓலையை இந்த மாதிரி சின்ன சின்ன நாராக கிழித்து எடுத்து வச்சுக்கோங்க. அதை வச்சு தான் கொழுக்கட்டை கட்டணும். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள், 1 டேபிள்ஸ்பூன் எள்ளு, தேங்காயை சின்ன சின்னதாக இந்த மாதிரி பல்லு பல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை நெய்யில் வறுத்து போட்டால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அடுத்ததாக 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நெய்யில் வறுத்து போடணும். கொஞ்சமாக சுக்குத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. இது நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சுக்குத்தூள் வந்து நீங்கள் ரெடிமேடாக வாங்குறத விட சுக்கு வாங்கி வச்சுட்டு அந்த எப்போ செய்ய போகிறீங்களோ அப்போ இடித்து சேர்த்துட்டிங்கன்னா வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பனவோலை மார்க்கெட்டில் நம்மளுக்கு இந்த மாதிரி தாங்க கிடைக்கும். இதை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதை கட் பண்ணி எடுக்கணும். 2 ஓலை சேர்ந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி நோட்புக் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம மடலை வந்து பிரித்து எடுக்கணும். ஓலையில் மெல்லிசாக இருக்கிற பகுதியெல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க. அகலமாக இருக்கிற பகுதியில் உங்களுக்கு தேவையான அளவு நீளத்துக்கே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பனவோலை பார்த்திங்கன்னா திருக்கார்த்திகை அப்போது ஊர்லெலாம் நல்லா கிடைக்கும். இப்போ சென்னையில் கூட கிடைக்குதுங்க. திருக்கார்த்திகை அன்னைக்கு கோயம்பேடு மார்க்கெட்டில் இந்த ஓலை கிடைக்குது. நான் அப்படி தான் வாங்குறது. இப்போது கொழக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுருக்கேன். இந்த கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இந்த நெய்யில் எடுத்து வச்சுருக்கிற அந்த பாசி பருப்பை சேர்த்துட்டு நல்ல பொன்னிறமாக வர்ற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நெய்யில் வறுக்கிறதுனால டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், மனமும் நல்லாயிருக்கும். பாசி பருப்பு நல்லா வறுத்ததும் இதை மாவில் சேர்த்துக்கலாம். மாவு வந்து வறுக்க தேவையில்லை, அது ஈரமாவாக தான் இருக்கணும். இப்போ அதே கடாயில் 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இந்த நெய்யில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காயை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து நல்லா பொன்னிறமாக வறுபட்டால் தான் அதோடய வாசனையும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கொழக்கட்டையும் ரொம்ப 4-5 நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இந்த கொழக்கட்டையை வந்து நம்ம வச்சு சாப்பிடலாங்க. 4-5 நாளைக்கு வச்சு சாப்பிடலாம். அது பழசாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இதையும் மாவோடு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக எள்ளு வறுத்து எடுத்துக்கலாம். எள்ளு வறுக்கிறதுக்கு வந்து நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாது. வெறும் கடாயில் வறுத்தால் தான் எள்ளு நல்லா வறுபடும். இதையும் நல்லா வறுத்துட்டு அந்த மாவில் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இது கூடவே ஏலக்காய், சுக்குத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாவில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ வந்து இந்த கொழக்கட்டை வந்து வாசனையாக டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். கொஞ்சமாக 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். அடுத்ததாக இந்த கருப்பட்டியை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாங்க. கருப்பட்டியில் வந்து கல்மண் தூசி கட்டாயம் இருக்கும். அதை நான் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சேர்த்துக்கலாம், சீனியில் கூட செய்யலாம். அதோட டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இப்போ நான் கருப்பட்டி வந்து 1 கப் அரிசிக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன். மாவு கணக்கு கிடையாது, அரிசி தான் கணக்கு. நீங்கள் பாக்கெட் மாவில் செய்கிறீங்க, ரெடிமேட் அரிசி மாவில் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து கருப்பட்டி வந்து இன்னும் அதிகமாக சேர்த்துக்கணும். கருப்பட்டி நல்லா கரைஞ்சதும் அதை வடிகட்டி வேறொரு பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. கருப்பட்டிக்கு பாகுபதம் எதுவும் தேவையில்லைங்க. கரைச்சி வச்சுருக்கிற கருப்பட்டியை இந்த மாவில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம நல்லா கலந்து எடுக்கணும். கருப்பட்டி கரைக்கிறதுக்கு ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம். நான் 1/2 கப் அளவுக்கு தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த கருப்பட்டியெல்லாம் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா சுடு தண்ணீர் கொஞ்சம் விட்டு கலந்து எடுத்துக்கலாம். இப்போ நான் கலந்து எடுத்துட்டு மாவு வந்து எந்த பதத்தில் இருக்கணுங்கிறத காட்டுறேன். மாவு பார்த்திங்கன்னா இந்த பக்குவத்தில் இருந்தால் தான் ஓலையில் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு அதை அந்த ஓலை முழுக்க நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இது வந்து ரொம்ப மெல்லிசாக தான் நம்ம இந்த கொழக்கட்டையை செய்யணும். ரொம்ப திக்காக செய்யக்கூடாது. கொஞ்சமாக இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நல்லா அந்த 2 சைடு ஓலையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அது நல்லா ஸ்ப்ரெட் ஆயிரும்.
மாவு நிறைய வச்சிட்டிங்கன்னா அந்த ஓலையை விட்டு வெளியில் வந்துடும். ரெண்டாவது உள்ளே வந்து வேகாமல் மாவாக இருந்துடும். இந்த மாதிரி மெல்லிசாக இருந்தால் தான் அது சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், உள்ளேயும் நல்லா வெந்து அந்த ஓலையில் வைக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. ஓலையில் மாவெல்லாம் நல்லா வச்சதுக்கப்புறமா இன்னொரு ஓலையை வச்சு அதை நல்லா கவர் பண்ணிவிட்டு, நம்ம கட் பண்ணின ஓலையில் மீதம் இருக்கும்ல அதை வந்து நார் மாதிரி கிழித்து வச்சுருக்கணும். அந்த ஓலையை வச்சு இதை நல்லா கட்டி எடுத்து வச்சிடலாங்க. இந்த மாதிரி எல்லா ஓலையிலையும் நம்ம இந்த மாவெல்லாம் ஃபில் பண்ணி கொழக்கட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு, மீதம் நம்ம கட் பண்ணி போட்ட ஓலையில் மீதம் இருக்கும்ல அதை எல்லாத்தையும் இட்லி பாத்திரத்தில் போட்டுருங்க. அதை தூர போட வேண்டாம், அதில் தான் நம்ம வேக வைக்கிறோம். இட்லி பாத்திரத்துக்குள்ளே மீதமான அந்த ஓலையெல்லாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம், இந்த கொழக்கட்டை வேகணும்ல அதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே நீங்கள் டைரெக்டாகவே நம்ம இந்த ஓலை கொழக்கட்டையை வைக்கலாம், அப்படி இல்லைனா இட்லி பிளேட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே கூட நீங்கள் வச்சு வேக வச்சு எடுக்கலாம். அந்த ஓலையில் வேக வைக்கும் போது தான் அந்த ஓலையோட வாசனை, அந்த கருப்பட்டியோட வாசனையெல்லாம் சேர்ந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். 10-15 நிமிஷம் வரைக்கும் இதை வேக வச்சு எடுத்திங்கன்னா டேஸ்டியான பனா ஓலை கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மாதிரி ஓலை கிடச்சிதுன்னா நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் கருப்பட்டி சேர்த்துருக்கோம், ரெண்டாவது பனை ஓலை சேர்த்து நம்ம வேக வைக்கிறதுனால அந்த பனை ஓலையோட வாசனை, கருப்பட்டியோட வாசனை, டேஸ்ட் இதெல்லாம் சேர்ந்து இந்த கொழக்கட்டை வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த பனை ஓலை கொழக்கட்டை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.